பெருந்தகை. மாணமைக்கு ஆசிரியர் திலகம் அவர்களே, இந்த அருமையான நூலை வெளியிட்டு சிறந்த உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் கவிதை பேரறிவியாக நாடு போற்றும் நண்பர் தமிழன்பன் அவர்களே, எழுத்துலகத்தின் பெருமிதத்தால் நான் திராவிடர் உணர்வு கொண்டவன்தான் என்று கேட்கிறவர்களுக்கெல்லாம் விடை சொல்லிக் கொண்டு வருகிற பெருமிதம் வாய்ந்த நண்பர் இமயன் அவர்களே, பெருமக்களே, நண்பர்களே, நீங்கள் கேட்ட உரைகளெல்லாம் பெரியாரின் பேருரைகள், பெரியாரின் சிந்தனைகள். தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் என்ற தலைப்பை பார்த்ததுமே அதற்கு முன்னுரை எழுதும் ஆசிரியர் எழுதுகிறார், பொறுப்பற்றவர்கள் சில பேர் பேசுகிறார்கள், பொறுப்பற்றவர்கள் பேசுவதற்காக பொறுப்புடையவன் என்கிற வகையில் நான் இந்த நூலை எழுதுகிறேன், தமிழுக்கு பெரியார் என்ன செய்யவில்லை என்று கேட்டிருக்கிறார். பெருமக்களே, இந்த நூலால் ஒரு பெரிய புத்துணர்வு ஏற்பட போகிறது. மொழி என்றால் என்ன என்பதை பற்றி அறிஞர்களெல்லாம் இப்போது ஆராய்ந்து சொல்கிறார்கள். தனி ஒருவனாக நின்றால் மொழி வளராது, மொழி பேசாது. இருவர் மூவர் என்று சேரும்போதுதான் மொழி பிறக்கிறது. இந்த மக்கள் கோடிக்கணக்கில் பெருகும்போது அவர்களுடைய சொற்கள் பெருகுகின்றன. அப்படி சொற்கள் பெருகினால் அந்த மொழி வாழும். எனவே மொழி வேறு, மொழி பேசுகிற மக்கள் வேறு என்று பிரிக்க முடியாது. மொழிதான் மக்கள், மக்கள்தான் மொழி. தமிழ்தான் தமிழர்கள், தமிழர்கள்தான் தமிழ். இந்த ஆய்வினுடைய நுணுக்கத்தை தமிழர்களுக்கு வாழ்க்கையில் எந்தெந்த வகையில் அவர்கள் வதைப்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த வகையில் மிதிபட்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மூட கருத்துக்களுக்கு இரையாகி எழுந்திருக்க முடியாமல் அழிந்திருக்கிறார்கள் என்பதைக் கண்டு கண்ணீரும் செந்நீரும் சிந்திய தன்மான இயக்கத்தின் தனிப்பெரும் தலைவர்தான் நாம் பெறாது பெற்ற பெருஞ்செல்வம் தந்தை பெரியார். எண்ணி பாருங்கள், தமிழிலே எழுதிய இலக்கணத்தில் எழுதுகிறார்கள், தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கிறது என்பது நாணமாக இருக்கிறது என்று. அப்போது இவர்கள் கேள்வி கேட்டார்களா? அப்போது யாராவது இந்த இலக்கண நூல் எப்படி பொருந்தும் என்று கேட்டார்களா? தமிழை பழித்தவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். பழித்தவன் வாயை கிழித்தெறிவேன் என்கிற இந்த கிடச்சிங்கம் சொன்ன பிறகுதானே எழுச்சி இந்த நாட்டில் வந்தது. எண்ணி பாருங்கள், நான் ஒரு முறை மைய அரசில் ஒரு தேர்வுக்கு எதிர்பாராமல் என்னை அழைத்திருந்தார்கள். அது ஒரு பெரிய தேர்வு. அந்த தேர்வில் வெற்றி பெறுகிறவர்கள் அயல் நாட்டு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். நான் தமிழகத்தில் இருந்து அன்று வரவேண்டிய தலைமைச் செயலாளர் இல்லாததால் நான் சென்றேன். தலைமை தாங்கியவர் பெயர் லட்சுமி நரசிம்மன் என்பதாகும். பெரும் புகழ் வாய்ந்தவர். அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் தேர்வுக்காக வந்து நின்றான். உன் பெயர் என்னன்னு தமிழில் கேட்டார். அவன் சொன்னான், இளங்கோ. என்னை பார்த்து கேட்டார், தீக்காவா இருப்பானோ, இது போதாதா? எப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். இப்படி பெயர்களை வைக்க தெரிந்தவர் பெரியார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல வேளையாக நான் கொஞ்சம் மழுப்பி சொன்னேன், இளங்கோவனுடைய அப்பாவுக்கு
வைஷ்ணவத்தில் ரொம்ப பற்று இருக்கும் போல தெரிகிறது என்றேன். லட்சுமி நரசிம்மனுக்கு ரொம்ப ஆர்வமாய் விட்டது. யார் லட்சுமி நரசிம்மன் தெரிகிறது இல்லையா உங்களுக்கு? அது என்னன்னு கேட்டார். உடனே ஒரு பாட்டு எடுத்து சொல்லி, ஐயா இளங்கோவே ஆற்றுதியோ என்று வருகிற இளங்கோ என்பது லட்சுமணனை குறிப்பதுன்னு சொன்னேன். அப்படியா என்று அவனுக்கு வேலை கிடைத்து அவன் அயலாற்று பணியில் சேர்ந்து மிக பெருமிதமாக வாழ்ந்து ஓய்வு பெற்றான். அவன் சொல்கிறான், எனக்கு வாழ்வு தந்தது பெரியார், எனக்கு இந்த பெயர் தந்தது என்னுடைய தந்தை பெரியாரின் தொண்டர். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உணர்வுகளுக்கெல்லாம் ததும்ப வேண்டும் என்று நினைத்தார். நீங்கள் படித்தால் இசையரங்கு நடக்கிறது. அந்த இசையரங்கிலே திருவையாற்றில், அதுக்கு பேரே பாருங்கள், திருவையாறு என்று ஐந்து ஆறுகளை கொண்ட ஊர் என்ற பெயர் இருக்கிறது. அந்த திருவையாற்றில் ஒரு இசையரங்கத்தில் தமிழகத்தில் சிறந்த பாடகர் என்று போற்றப்பட்ட இசையரசு தண்டபாணி தேசிகர் பாட வந்தார். தியாகையர் உற்சவத்தில் தமிழ் பாடலாமா என்று சொல்லி அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், இந்த இடம் தீட்டுப்பட்டு விட்டது, உடனே இந்த இடத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்றாராம். எவ்வளவு பெரிய இழிவு பாருங்கள். இந்த இழிவை பார்த்து இசை உலகத்தில் யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை, தமிழாசிரியர்கள் யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. தந்தை பெரியார் தான் நான் என்று சொல்லி இந்த இழிவை எப்படி தாங்குவது என்று கேட்டார். ஏனென்று கேட்பவர் இல்லா தமிழை காப்பதற்கு நான் என்று நீ எழுந்தாய் என்பது போல தமிழர்கள் வாழ்வில் எல்லாவற்றிலும் பங்கு கொண்டிருக்கிறார். எண்ணி பாருங்கள், நாடகத்தில் அப்போது சொல்லுகிறார், நாடகத்திலே அதிகமான சமஸ்கிருத சொற்களை சொல்லுகிறார்கள், இசையிலும் அப்படித்தான் பாடி தொலைத்தார்கள், புரியாத மொழியில் பொய் சொல்லுகிறானே என்று கூட நான் பொறுத்துக் கொள்வேன். பிறகு தமிழ் இசை வந்து என்று கேட்ட பிறகு இவர்கள் அதே பாடலை பாடினால் புரிந்த மொழியில் பொய் சொல்லலாமா? இப்படி கேட்டவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய விளைவுதான் நாங்கள் எல்லாம். ஆசிரியர் நாள் தவறாமல் போய் தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு காரணம் எவ்வளவு பெரிய புதுமைகளை அவர் சொல்லுகிறார். மொழி என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் இடம்பெற வேண்டும். இந்த மொழியை காப்பது என்று சொன்னால் மக்கள் தெளிவுடையவர்களாக அறிவுடையவர்களாக மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உடையவர்களாக மாற வேண்டும். நான் ஏன் தமிழில் பேசுகிறேன் என்று கேட்டால் சொல்லுகிறார், இந்த ஊர் வெப்பத்துக்கும் இந்த ஊர் குளிருக்கும் இந்த ஊர் அடிக்கிற காற்றுக்கும் இந்த மொழிதான் உரிய மொழி. இதை விட சொல்ல முடியுமா? அப்புறம் சொல்லுகிறார், சில மொழிகளை பேசினால் பெருமூச்சு விட்டு கீழே விழுந்துருவான், சில மொழிகளை பேசினால் உதடுகள் நடுங்கும். இந்த நிலையில் இப்படிப்பட்ட மொழியை பெற்றிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட உறக்கத்தில் கிடக்கிறீர்கள் என்று தலையில் அடித்துக் கொள்ள வேண்டாமா என்று கேட்டார். இன்று வாழ்க்கையில் காண்கிற என்னென்ன, இயலாகட்டும் இசையாகட்டும் நாடகமாகட்டும் மேடைத்தவிடாகட்டும் இலக்கியமாகட்டும் பெயர்கள் இடுவதாகட்டும் திருமணம் செய்வதாகட்டும் என்று வாழ்வின் அனைத்து துறைகளிலும் தமிழே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பெருந்தகை தமிழுக்கு என்ன செய்தார் என்று எவனோ கேட்கலாம். அப்படி கேட்கிற துணிவு தந்ததே கூட தந்தை பெரியார் தான். எவன் எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு ஏற்றுக்கொண்டு நாம் விடை சொல்லி விளக்கம் தர வேண்டுமே தவிர
சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்க கூடாது என்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனை சுடரை பரப்பியதை இந்த நூலில் காணலாம். 20 தலைப்புகள், ஏறத்தாழ 300 பக்கங்கள், 70 ஆண்டுகளாக தந்தை பெரியார் ஆற்றிய உரைகளில் இருந்தும் அவர் போற்றிய செயல்களில் இருந்தும் அது வாழ்க்கையில் எப்படி நடைமுறையில் விளங்க வேண்டும் என்பதையும் ஆசிரியரை தவிர வேறு எவர் எழுத முடியும்? யாரும் இதை பற்றி நினைக்க நினையாத நேரத்திலேயே தமிழர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒளி வீசுவதற்கு பெரியார் என்ற பேரொளி எப்படிப்பட்ட பெருமிதமாக பணியாற்றினார் என்பதை இந்த நூலில் எல்லா இடங்களிலும் காணலாம். எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பக்கம் தவறாமல் எழுத்து விடாமல் படித்தேன். படித்த போது எனக்கு ஏற்பட்டது உள்ளத்தில் ஒரு பெரிய எழுச்சியும் உடம்பில் ஒரு சிலிர்ப்பும் உண்டாயிற்று. நான் அப்போதே நினைத்தேன், தமிழ் மக்கள் இந்த புத்தகத்தை வாங்கினால் இது புத்தகம் அல்ல, பெரியாருடைய வடிவத்தை இந்த நூலில் காணலாம். இதை தொடுகிற போது எத்தகைய இழிவுக்கு ஆளாகி இருந்த தமிழினத்தை இப்போது எழுந்து நிற்க செய்திருக்கிறார் என்கிற உணர்வு வரும். எனவே தமிழ் என்பது தமிழ் இனத்தை, தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் வாழ்வை, தமிழ் நாகரிகத்தை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் வளத்தை, தமிழ் நலத்தை என்று அத்தனை துறைகளிலும் தந்தை பெரியார் எப்படி பங்கு கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை இந்த நூல் அவ்வளவு பளிங்கு போல எடுத்து காட்டியிருக்கிறது. பெருமக்களே, ஆசிரியர் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தையும் கூட காலத்திற்கேற்ற பணி. ஏனென்றால் தமிழ் உணர்வு என்பது மங்கிப்போன நிலையில் தமிழ் எழுத்தாளர்கள் கூட வேறு சொற்களை கலந்தால் என்ன வந்துவிடப் போகிறது என்று கேட்கிற காலமாக இருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், தமிழ் தென்றல் என்று நாம் போற்றிய திருவிக்கா நடத்திய இதழ்களுக்கு பெயர் தேசபக்தன், நவசக்தி. இன்னொருவர் தமிழருக்காக விடுதலை வேண்டும் என்று பேசினார், அவர் தொடங்கிய இதழுக்கு பேர் லோகோபகாரி. லோகோபகாரி சுதேசமித்திரன், வாழ்நாள் முழுவதும் நாம் பேசிக் கொண்டிருப்பது சுராஜ்யம், சுதந்திரம். ஆனால் விடுதலை என்ற ஒரு தமிழ் சொல் வழங்கியதற்கு தமிழ் உலகம் 1000 ஆண்டுகள் நன்றி கடன்பட்டதாம். தந்தை பெரியார் தமிழுக்கு என்ன செய்தார் என்பதை தமிழ் என்பதற்கே பொருள் தமிழ் மக்கள், தமிழ் வாழ்வுதான். பழைய இலக்கியங்களிலும் கூட ஓர் ஆரிய அரசன் கேட்டானாம், தமிழர்கள் வாழ்க்கையில் திருமணத்துக்கு என்ன சிறப்பு என்று கேட்டு, உடனே காண்பார்கள், விரும்புவார்கள், விரும்பிய பிறகுதான் அவர்கள் திருமணத்துக்கு இசைவார்கள், வாழ்க்கையில் ஒழுக்கம் அப்படி சிறந்தது என்று எழுதிய குறிஞ்சி பாட்டுக்கு கீழே என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்த பாடியது. அப்போ தமிழ் என்றால் தமிழர் வாழ்க்கையை அறிவுறுத்த பாடியது என்று எழுதியிருக்கிறார்கள். தமிழ் என்றாலேயே தமிழ் மக்கள் என்ற பிரியாத ஒரு உறவை நமக்கு உணர்த்திய தந்தை பெரியாரின் கருத்தில் அவர் என்ன செய்தார் என்று நாம் கேட்க வேண்டியதில்லை. அவர் செயற்கரிய செய்தார், சிந்தனைக்கு உரியவற்றை செய்தார், சிந்தனைக்கும் தாண்டியும் செய்தார். அவர்தான் பெரியார், நமக்கு என்றும் உரியார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பேசி அதை சிந்தி.